வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதை பிரெஞ்சு எழுத்தாளரான ஆல்பர்ட் காமிஸ் எழுதின எல் ஹோட் அப்படின்ற ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையை ஆங்கிலத்தில் த கெஸ்ட் அப்படின்ற பேர்லயும் தமிழ்ல விருந்தாளி அப்படின்ற பேர்ல காணாசுவும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. மிக ஒரு சிறந்த ஒரு சிறுகதை. இந்த சிறுகதை கிட்டத்தட்ட 10 பக்கம்தாங்க இருக்கு. ஆனாலும் இந்த சிறுகதையில வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் மட்டும் ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எஸ்ஏவா நிறைய வெப்சைட்ல பண்ணியிருக்காங்க, நிறைய யூடியூப்ல பண்ணியிருக்காங்க. எழுத்தாளர் அப்படி உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர், இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய எழுத்துக்கள் ஒன்னு ஒண்ணுமே எப்படி இருக்கும்னா, ஒரு தத்துவம் சார்ந்திருக்கும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மனுஷன் வாழ வேண்டிய அந்த இருத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனை அவருடைய கதைகள்ல அவ்வளவு அழகா கொடுத்திருப்பாரு. தனி மனுஷன் இருப்பான், அவனுக்கான தனிமைகள் இருக்கும், அவனுக்குள்ள பல முரண்பாடுகள் இருக்கும், அவனுக்கான அந்த பொறுப்பு, அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள், இப்படி இதை சார்ந்துதான் அவருடைய கதைகளை வந்து பின்னப்பட்டிருக்கும். இந்த கதையிலையும் அப்படிதான். இந்த கதையில வரக்கூடிய ஸ்கூல் டீச்சருடைய பேர் தாரு. கிட்டத்தட்ட இந்த ரைட்டருடைய அதே கேரக்டரிஸ்டிக் தான் தாருக்கும் இருக்கு. இந்த தாரு ஒரு இறக்க சுபாவம் அவருக்கு இருக்கு. இவர் இந்த டீச்சர் வேலைக்கு அப்ளை பண்ணும்போதே பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருப்பாரு, எனக்கு அந்த பீடபூமி பக்கமும் வேலை வேணாம். பீடபூமி அப்படின்றது இந்த பிரெஞ்சு குறிக்கக்கூடியது, பாலைவனம் பக்கமும் வேண்டாம். இந்த பாலைவனம் அப்படின்றது அந்த அரேபியர்ல குறிக்கக்கூடியது, எனக்கு நடுவுல வேலையை கொடுங்க அப்படின்னு இருப்பாரு. ஆனாலும் பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய விருப்பு விருப்பு இங்க முக்கியத்துவம் இல்லை, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் பக்கம் இருந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பீடபூமி பக்கம் அவருக்கு வேலையை கொடுத்துருவாங்க. இந்த கதை நகர காலகட்டம் எப்படி இருக்கும்னா, நாம எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட அடிமையா இருந்தோமோ அதே மாதிரி அல்ஜீரியாவும் பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட அடிமையா இருந்துச்சு. இதை எதிர்த்து 1954 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கதை இந்த சண்டைக்கு முன்னாடி நடக்கப்பட்ட ஒரு கதையா சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாத இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையை வச்சு பின்னப்பட்ட ஒரு கதை. இந்த கதையில வரக்கூடிய டாரு அல்ஜீரியாவிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பிரெஞ்சுக்காரர். அதனால அவர் வந்து அந்த அல்ஜீரிய மக்களை பத்தி நல்லா லேர்ன் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்களா இருப்பாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகா லேர்ன் பண்ணிருப்பாரு. கதை இதுதான். ஸ்கூல் டீச்சரான டாரு ஒரு மலைப்பாங்கான இடத்துல இருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு அவர் மட்டும் தான் டீச்சரா இருக்காரு. கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் அவர்கிட்ட படிச்சிட்டு இருக்காங்க. இந்த கதை நடக்கிற நேரம் பனிப்புயல் வீசிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 நாளா பனிப்புயல் வீசறதுனால ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அந்த மலை உச்சில இவருடைய ஸ்கூல் இருக்கிறதுனால மக்கள் நடமாட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா வீடுகள் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு இன்னொரு வேலையும் என்ன இருக்குன்னா, பிரெஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மூட்டை மூட்டைய கோதுமைகள் வரும். அந்த கோதுமையை இவர் வாங்கி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான கோதுமையை இவர் கொடுக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சம் அப்பதான் அப்போ ஓஞ்சி இருக்கும். ஆனாலும் அந்த ஏழ்மை வந்து அவங்க விட்டு போயிருக்காது. மக்கள் எல்லாம் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண்ணெல்லாம் குழி விழ ரொம்ப பரிதாபமா இருப்பாங்க. பனி அதிகமா இருக்கிறதுனால அந்த நிலத்துல எந்த விளைச்சலும் இருக்காது, பயிர்கள் கருகி போயிருக்கும். மக்கள் வந்து அந்த பஞ்சத்துல பசியும் பட்னியோடையும் மிகப்பெரிய சாவு நடந்திருக்கும். ஆனாலும் மக்கள் இந்த வாழ்வு மீதான நம்பிக்கையில அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மலையிலேயே கிட்டத்தட்ட குஞ்சமான குடும்பங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன பண்றாருன்னா, ஜன் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேரு வந்துட்டு இருக்க காட்சி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒருத்தர் போலீஸ்காரர், இவருக்கு வந்து ஃப்ரெண்ட் அவர், அவருடைய பேர் பால் டுச்சி. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அரேபிய கைதி அவருடைய கையை கட்டி இழுத்துட்டு வராரு. அந்த அரேபிய கைதி கட்டி இழுத்துட்டு வரும்போது குதிரை வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதால இவரை வேகமா இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. இவருக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட அந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். என்ன இப்படி மனிதாபிமானம் இல்லாத இழுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் ஹாயும் கை காமிச்சா கூட இவர் பதிலுக்கு கை காமிக்க மாட்டாரு. அப்புறம் அந்த போலீஸ்காரர் நெறிய வந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லை இல்லையா, அதனால அவரை உபசரிப்பு செய்வார். சரி நீங்க டீ குடிங்க, டீ போட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கும். இவர் கீழே குனிஞ்சு அந்த கையிலுடைய கட்டுகளை அவுத்து விட்டுட்டு அவருக்கும் டீ கொடுப்பாரு. அவன் அந்த டீயை ரொம்ப வேகமா சாப்பிடுவான், ஏன்னா அந்த அளவுக்கு பசியா இருந்திருப்பான் போல. அதுக்கப்புறம் இன்னொரு கப்பு டீயும் கொண்டு வந்து கொடுத்தவனே ரெண்டு பேருமே குடிச்சிடுவாங்க. அந்த அரேபியனுடைய முகத்தை பார்த்த உடனே அவனுடைய முகத்துல வந்து அந்த அமைதி இருக்காது, ஒரு புரட்சி மனோபாவம் இருக்கிறத இவர் புரிஞ்சுக்குவாரு. அவனுடைய கண்களை நேரா பார்ப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்பாரு, இவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க இப்படி இழுத்துட்டு வந்திருக்கீங்க, இவன் வந்து ஒரு தானியத்துக்காக உறவினரை கொன்னுட்டான், இவன் வந்து இவனை கிராம மக்கள்லாம் ஒழிச்சு வச்சிட்டு இருந்தாங்க, இவனை கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்கோம், நீங்க என்ன செய்றீங்கன்னா நாளைக்கு இவனை கொண்டு போயிட்டு கோர்ட்ல ஒப்படைச்சிடுங்க. இந்த டாரு சொல்லுவாரு, என்ன நீங்க, இது ஒண்ணு என்னுடைய வேலை கிடையாது, சண்டைன்னு வந்துடுச்சுன்னா நீங்க எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்வாரு. இப்போ ஒன்றும் சண்டை வரலையே, இப்ப சண்டை வராம இருக்கலாம், ஆனா புரட்சி நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதனால நீங்க கண்டிப்பா கொண்டு போய் அவனை விட்டுடணும், இல்ல நான் விட மாட்டேன், அது பாவம் அப்படின்னுவாரு. ஏன்னா அந்த சூழல் ஒரு கிளர்ச்சியாளர்ல எப்படி ஒரு போலீஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். இவன் கிளர்ச்சியாளன் இல்லைன்னு சொல்லி போலீஸ் சொன்னாலுமே
அவன் முகத்தை பார்த்து இவர் கண்டுபிடிச்சாரு கிளர்ச்சியான தான் இருப்பான் அப்படின்ட்டு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அவனை கொண்டு போய் விட்டோம்னா எப்படிப்பட்ட தண்டனைகள் அவனுக்கு கிடைக்கும், எப்படிப்பட்ட சித்திரவதைகள் அவனுக்கு இருக்கும்ன்றது நல்லாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் அந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பிரெஞ்சுக்காரர், அவருக்கு அரேபிய மொழி தெரியாது, பிரெஞ்சு மட்டும் தான் தெரியும். இருந்தாலும் அந்த உணர்வுல இவரால் ரொம்ப அழகா புரிஞ்சுக்க முடியும். அதனால அவர் சொன்ன உடனே முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு, என்ன நீ இது மாதிரி பேசிட்டு இருக்க, சரி ஓகே உனக்கு இந்த பிரச்சனையை வந்து நீயே பார்த்துக்கோ, ஆனால் நீ யாருன்றதை நான் போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டேன், நீ என்ன பண்ற இந்த கைதி உங்ககிட்ட தான் இருக்க அப்படின்ற ஒரு கையெழுத்து மட்டும் எனக்கு போட்டு கொடுத்துருன்னு கேட்பாரு. டாரும் என்ன பண்ணுவாரு, பதில் பேச்சு பேசாம போட்டு கொடுத்துருவாரு. அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட இருக்க ரிவால்வரை எடுத்து டேபிள் மேல வச்சிருவாரு. வச்சுட்டு இந்த ரிவால்வருடைய பாதுகாப்புக்காக இருக்கட்டும், ஏன் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது, இல்லப்பா இவன் வந்து புரட்சியாளராக இருந்தான்னா இவனை தேடி புரட்சியாளர்கள் வருவாங்க, அப்ப சண்டை போறது உங்கள்கிட்ட கண் இருக்கணும் இல்ல, அப்படி இல்லைன்னா நீ இறந்துடுவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. டார் எதுவுமே பேச மாட்டாரு. இவர் பேசாம இருக்கிறத பார்த்து அவர் கொஞ்சம் மனசு கஷ்டமாடும், ஏன்னா நட்பா இருந்தாலுமே இவர் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒத்து போக மாட்டேன்றாரு. சரிப்பா அப்படின்ட்டு அந்த அரேபியனுடைய கையை கட்ட போகும்போது அவர் சொல்லுவாரு, இல்ல வேண்டாம் விட்டுருங்க. அதுக்கு போலீஸ்காரர் பதில் சொல்லுவாரு, ஒரு கைதிய கட்டி வைக்கிறதுன்றது ரொம்ப மோசமான விஷயமா, இருந்தாலும் அவங்களை எப்படி நடத்துறதுன்றது தெரியாததுனால கட்டி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இல்ல பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்றதுக்கு அப்புறம் போலீஸ்காரர் கொஞ்சம் கஷ்டமாயிடும், அந்த வருத்தத்தோடய கிளம்பி அவரு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த டாரும் கைதியும் மட்டும்தான் இருப்பாங்க. டாருக்கு இப்போ ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, இந்த கைதியை கொண்டுட்டு போயிட்டு நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும் இல்லையா, அந்த பொறுப்புல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு யோசிப்பார். ஏன்னா அவர் ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர், இந்த மக்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் அவங்களுடைய துன்பங்கள் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சதுனால இவருக்கு கொண்டு போய் விடுறதுல இஷ்டமே இருக்காது. அதனால அந்த கைதிக்கிட்டே ஒரு ஆப்ஷனை கொடுத்துருவாரு, சரி நம்ம பக்கத்து ரூமுக்கு போயிடுவோம், இவன் தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மோட்டிவ் கூட பக்கத்து ரூமுக்கு போக போவார். அப்பதான் கண்ணு அங்க இருக்கிறது ஞாபகத்துக்கு வரும், திரும்ப வந்து கண்ணு எடுத்து ஷர்ட் பாக்கெட்ல வச்சுட்டு அவரு போயிடுவாரு. கொஞ்ச நேரம் அமைதியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வருவாரு, அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், எப்படின்னு தப்பிச்சு போயிருப்பான் அவன் அப்படின்னு. ஆனா வந்து பார்த்தா அவன் அந்த கனப்பு பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பான். உனக்கு பசிதான்னு கேட்பாரு, சரி இருன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் சமைக்க ஆரம்பிப்பாரு. அப்படி சமைக்கும் போது அந்த கண்ணு அவருக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கும், அதனால கொண்டு போயிட்டு அந்த படிக்கிற டேபிள்ல வச்சு மூடிடுவாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்பாரு, நீயா கொண்டுட்ட அப்படின்னு. இவர் பேச அந்த பிரெஞ்சு அவனுக்கு புரியாது, இவருக்கும் அந்த அரேபிய மொழி தெரியாது, அதனால ரெண்டு பேரும் எதுவும் அவ்வளவா பேசிக்க மாட்டாங்க. ரெண்டு விஷயம் நடக்கலாம், ஒண்ணு இந்த கைதி தப்பிச்சுட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா கிளர்ச்சியாளர்கள் இவன் தேடிட்டு வரலாம். ஒருவேளை கிளர்ச்சியாளர்கள் தேடிட்டு வரும்போது கண்ணை பத்தி யோசிப்பாரு, அது டேபிள் மேல இருக்குன்றது ரீகனைஸ் ஆகும், சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் என்ற மனோபாவத்துக்கு அவர் வந்துருவாரு. பேசாம படுத்துட்டு இருப்பாரு, ஆளும் தூக்கம் வராது. இந்த கைதி கொஞ்ச நேரம் படுப்பான், அப்புறம் எழுந்து வெளியில போவான், திரும்பவும் உள்ள வருவான். இது அத்தனையுமே இவர் கொஞ்சம் கவனிச்சுட்டு படுத்துட்டு இருப்பாரு. இவருக்கு என்னன்னா, இவர் மலையிலேயே வேலை வாங்கி போகும்போது முதல்ல வெறுப்பா இருந்தாலும் அப்புறம் இந்த தனிமை ரொம்ப அவருக்கு பிடிச்சு போயிடும். அதனால இவர் எங்கேயாவது போனாலோ இல்ல இவர்கிட்ட யாராச்சும் வந்தாலோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. ரெண்டு கைதிகள் ஒரு இடத்துல தங்குறாங்க ஒரு நைட்டு, இல்ல ரெண்டு போலீஸ்காரங்க தங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மனோபாவம் ஒரு சகோதர உணர்வோட இருக்கும், அது வந்து இவருக்கு பிடிக்காது. ஏன்னா எப்பவுமே தனிமையில இருக்கிறவர் இல்லையா, அதனால அவருக்கு அந்த சகோதர மனோபாவத்து மேல நம்பிக்கை இருக்காது. அன்னை நைட்டுக்கு அந்த அளவுக்கு இவர் தூக்கம் வராது. இவர் யோசிச்சு பாப்பாரு, அந்த அரேபியனுடைய முகம் கொலவெறியோடு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாப்பாரு. என்ன கற்பனை பண்ணி பார்த்தாலும் அவனுடைய முகத்தை கொலவெறியோடு யோசிக்க கூட அவரால் முடியாது. அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படியும் புறந்துட்டு நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சவர். அவருக்கும் தெரியாம காலையில எழுந்திருப்பார். எழுந்த உடனே அப்பாடி இவன் எப்படியும் போயிருப்பான்னு நம்பிக்கையோடு எடுத்து பார்த்தனா தூங்கிட்டு தான் இருப்பான். தட்டி எழுப்பி அவனுக்கு சாப்பாடுலாம் தயார் பண்ணுவாரு. ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நீ போ அப்படின்வாரு. அவன் திருதன் முடிப்பான், இல்ல நீ போ நான் பின்னாடி வரேன்னு சொன்னானே. இவர் என்ன செய்வாரு, கொஞ்சம் காசையும் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் கட்டிக்குவாரு. கட்டிக்கிட்டு வெளியே வரும்போது சுத்திலும் சத்தம் கேட்கற மாதிரியே அவருக்கு ஒரு உணர்வு இருக்கும். இருந்தாலும் அவனை கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் போவாரு. அந்த குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து அவன்கிட்ட சொல்லுவாரு, நீ போயிடு இந்த பக்கம் பாரு, இது கிழக்கு திசை, இந்த திசை பக்கமே நீ போனா உனக்காக போலீஸும் நீதிபதியும் காத்துட்டு இருப்பாங்க, அப்படி இல்ல நீ தெற்கு நோக்கி பயணப்பட்டனா நீ வந்து உன்னுடைய மக்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதி நின்றுட்டு இவர் பார்த்துக்கிட்டே இருப்பான். பேச வருவான், ஆனாலும் அவனை வந்து இவர் பேச விட மாட்டாரு. நீ எந்த முடிவெடுக்கிறையும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இவனுக்கு வந்து ரொம்ப யோசனையா இவனு நின்றுட்டு இருப்பான். கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு திரும்பி பார்ப்பாரு, அவன் அங்கேயேதான் இருப்பான். மறுபடியும் இவர் கொஞ்ச தூரம் நடந்து போவாரு. நடந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தோன்னே அவன் இருக்க மாட்டான். இவருக்கு ஒரு ஆர்வம் ஆயிடும், எங்க போயிருப்பான் அப்படின்னு. அவசரமா இவனை எந்த இடத்துல விட்டாரோ அந்த இடத்துக்கு வந்து நின்று பார்த்ததுக்கு அப்புறம் அவன் வந்து கிழக்கு திசை நோக்கி பயணப்பட்டு இருப்பான். அதாவது அவனே அந்த நீதிபதிகள் கிட்ட போய் சரண்டராக தான் முடிவு பண்ணியிருப்பான்.
திரும்ப போகும்போது ரொம்ப இவர் மனசு வேதனையோடய போவாரு. இவர் தப்பிக்க சொல்ல வாய்ப்புகள் கொடுத்தும் தப்பிக்கல பத்தி அப்படின்ற மாதிரி மனசு கஷ்டப்பட்டுட்டே போவாரு. இவர் போயிட்டு கிளாஸ் ரூம் கூட நுழையும் போது அந்த போர்டில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம், நீ வந்து எங்களுடைய சகோதரனை காட்டி கொடுத்த, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். ஜன்னல் பக்கம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இவரு அந்த இடத்துல தனிமையா இருக்காரு, ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. இந்த கதை இப்படிதான் முடியுது. இதுல நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் படிச்சது, இதுல ஷார்ட்டான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் விஷயம், இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நைட்டு நடக்கும். அப்போ வந்து இவன் வந்து ஒரு வார்த்தை கேட்பான், நீங்க வந்து நீதிபதியா அப்படின்னு கேட்பான். இல்லை அப்படின்பாரு. அதாவது அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இவ்வளோ ஒரு தன்மையை நடந்துக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா நீதிபதியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நீதிபதியான்னு கேட்பான். நாளைக்கு போலீஸ் வருவாங்களான்னு அடுத்த கேள்வியை கேட்பான், அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு. அதுக்கு அடுத்த கேள்வி, சரி நீங்க எங்களோட வந்துருங்க, அதுக்கு அர்த்தம் நீங்க எங்க இயக்கத்துல வந்துருங்க அப்படின்ற மாதிரியாவும் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க அப்படின்ற மாதிரியாவும் எடுத்துக்கலாம். இவரு அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாரு. இவர் எப்படி யோசிப்பாருன்னா, யாருக்குமே சரி நம்ம அறிஞ்சு மனசறிஞ்சு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதனாலதான் அந்த வாய்ப்பை அவங்ககிட்ட கொடுப்பாரு. இந்த கைதி கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய பொறுப்பு இவருக்கு இருந்தாலும் அந்த பொறுப்புல இருந்து விலகி அது அந்த கைதிக்கிட்டே அந்த வாய்ப்பை கொடுப்பாரு. கைதி எப்படி முடிவெடுப்பானா, ஒருவேளை நாம வந்து இந்த போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகாம நம்மளுடைய ஏக்க ஆட்களோட போய் சேர்ந்துட்டோம்னா, இல்ல நம்ம கிராமத்து மக்களோட போய் சேர்ந்துட்டோம்னா, இந்த பிரெஞ்சு டீச்சரை ரொம்ப கடுமையா தண்டிப்பாங்க அப்படின்றதான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். இந்த ஆசிரியருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா, ஒருவேளை இவர் இந்த கைதியை கொண்டு போய் பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாருன்னா, இவருடைய கிராமத்து மக்கள் இவரை உயிரோட விட மாட்டாங்க. ஒருவேளை ஒப்படைக்காம போயிட்டாங்கன்னா பிரெஞ்சு கவர்மெண்ட் இவரை சும்மா விடாது. ஆனாலும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவருக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்றது நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. அதனால நாம வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில முடிவெடுக்கிறது தப்பு அப்படின்றத உணர்ந்துகிட்டு அந்த முடிவை அவங்க கையில ஒப்படைச்சிடுவாரு. அவனும் அவனுக்கான சரியான ஒரு முடிவை தான் தேர்ந்தெடுப்பான். இது ஒரு பாயிண்ட். இந்த கதை வந்து அந்த டாருக்கும் ஒரு கைதிக்குமான ஒரு மனிதாபிமான ஒரு ஒப்பந்தம்னே சொல்லலாம். இந்த கைதிக்குன்னு இந்த கதை முழுசுமே எந்த ஒரு பேருமே இருக்காது. அவன் கைதினா கைதி, அவ்வளவுதான். இந்த கதையோட கடைசியில அவர் எல்லாத்துல இருந்தும் தனிமைப்படுத்திக்குவாரு. அவர் அவர்கிட்ட இருந்து தனிமைப்படுத்திக்குவாரு, மத்தவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்திக்குவாரு. அவருக்கு என்ன நடந்தாலும் அவருக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. டாரு அப்படின்றவரு ஒரு பிரெஞ்சு சிட்டிசனுக்கும் இறக்கமான மனுஷனுக்கும் உள்ள ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த கதைக்கு ஏன் த கெஸ்ட் அதாவது விருந்தாளின்ற பேர் வந்துச்சுன்னா, இந்த கைதி அரேபியன் வரான் இல்லையா, அவன் வந்து டாருக்கு ஒரு வேண்டப்படாத ஒரு விருந்தாளி. அதே போல டாரும் ஒரு விருந்தாளி தான். என்னதான் அவன் அல்ஜீரியாவிலே பிறந்து வளர்ந்தாலும் அந்த மக்களுக்கு இவன் ஒரு பிரெஞ்சுக்காரன். அதே போல பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் இவன் என்னதான் நடுநன்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் அவன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். இது மென்ஷன் பண்ற மாதிரி தான் விருந்தாளி அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. இந்த கதையில வரக்கூடிய ஒன்னு ரெண்டு டீடைல்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த சிறுகதையை படிச்சுட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.